ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். எ ஃபியூ டேஸ் பேக் ஒரு வீடியோவில் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் கமெண்ட்ஸில் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அகெயின் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் விற்றேன், ஐ சோல்டு. ஓகே, செல் அப்படின்னா விற்கிறது, நான் விற்றேன் அது பாஸ்ட் டென்ஸ், ஸோ ஐ சோல்டு. ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதில் கார் அப்படின்ற வார்த்தையை சேர்த்தோன்னா த கார் சோல்டு அப்படின்னு சொல்லலாமா? கார் விற்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அது ராங். த கார் சோல்டு அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் ராங். ஆனால் நம்ம கேஷுவலாக நம்ம பேசுகிறப்ப கார் சோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்ஃபார்மலாக சொல்கிறப்ப. பட் தட் இஸ் கிராமட்டிக்கலி ராங். த கார் சோல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, த கார் இஸ் சோல்டு அப்படின்னு சொல்லணும், இல்லைனா த கார் வாஸ் சோல்டு அப்படின்னு சொல்லணும். நான் சொன்னேன், நான் சொல்லப்பட்டேன், அதே மாதிரி எனக்கு சொல்லப்பட்டிருந்தது. இந்த மூணு வாக்கியங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, எல்லாமே சேம் கிடையாது, சேம் மீனிங் கிடையாது. அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ சி அப்படின்னு சொன்னால் சா சீன் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகே, திங்க் தாட் தாட் அப்படின்னு சொல்ல தெரியணும். பிகாஸ் நான் சொல்லப்பட்டேன், எனக்கு சொல்லப்பட்டிருந்தது, இந்த மாதிரி வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல் கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோவுடைய எண்டில் இங்கே கொடுத்துருக்கிற வாக்கியங்களில் எந்த வாக்கியம் ராங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வாக்கியங்களுக்கு வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் சொல்லப்பட்டேன், எனக்கு சொல்லப்பட்டிருந்தது, இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி பி வெர்ப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். பி வெர்ப்ஸ், ஹாவ் வெர்ப்ஸ், டூ வெர்ப்ஸ் இதெல்லாம் இருக்குது. டூ வெர்ப்ஸ்லாம் என்னென்ன? டஸ், டூ, டிட். ஹாவ் வெர்ப்ஸ், ஹேஸ், ஹாவ், ஹேட். இந்த பி வெர்ப்ஸ்லாம் என்னென்ன? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இந்த மாதிரி வாக்கியங்கள் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது, நான் சொல்லப்பட்டேன், நான் கொண்டு செல்லப்பட்டேன், இந்த மாதிரி வாக்கியங்கள் சொல்கிறதுக்கு இந்த பி வெர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற வாக்கியங்கள் பாருங்கள், இதில் எதுலேயுமே பி வெர்ப்ஸ் வரல, அதாவது இஸ் வாஸ் ஆர் வேர் ஆம் எதுவுமே வரல. ஐ டெல், நான் கூறுகிறேன். ஐ டோல்டு, நான் கூறினேன். ஹீ கேவ், அவர் கொடுத்தார். இதில் எந்த பி வெர்பும் வரல. பி வெர்ப் உள்ளே கொண்டு வந்தோன்னா அந்த சென்டென்ஸுடைய மீனிங் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஐ டோல்டு, நான் சொன்னேன். ஐ ஆம் டோல்டு பை தம் அப்படின்னு எனக்கு அவர்களால் சொல்லப்பட்டது. ஐ ஆம் டோல்டு பை தம். இந்த டோல்டு என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஓகே, அதாவது அட்ஜெக்டிவ் ஃபார்ம், அந்த நிலைமையில் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறேன். ஐ ஆம் டோல்டு பை தம், எனக்கு அவர்களால் சொல்லப்பட்டது, நான் சொல்லப்பட்டேன். ஹீ கேவ், அவர் கொடுத்தார். ஹீ கேவ், இதில் பி வெர்ப் எதுவுமே இல்லை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் கிவன் எ புக் பை டீச்சர். ஹீ இஸ் கிவன், அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹீ இஸ் கிவன் எ புக் பை டீச்சர், அவருக்கு ஒரு புத்தகம் ஆசிரியரால் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பி வெர்ப் வந்தால் அந்த சென்டென்ஸுடைய மீனிங் எப்படி இருக்குது, பி வெர்ப் இல்லாமல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஐ டோல்டு, நான் கூறினேன். ஐ ஆம் டோல்டு எ ஸ்டோரி, எனக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது. ஓகே, டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஐ வாஸ் ஆஸ்க்டு, ஐ ஆம் டோல்டு அப்படிங்கிறது ப்ரெசன்டென்ஸ், ஐ வாஸ் ஆஸ்க்டு இது பாஸ்ட் டென்ஸ். ஐ வாஸ் ஆஸ்க்டு டு கம்ப்ளீட் மை ஒர்க், எனது வேலையை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பி வெர்ப் எதுவுமே இல்லை, அடுத்ததில் ஆம் அப்படிங்கிற பி வெர்ப் இருக்குது, அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. அடுத்தது வாஸ் அப்படிங்கிற பி வெர்ப் இருக்குது, அது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அர்த்தம் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ கார் விற்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு த கார் இஸ் சோல்டு பை ஹிம், அவரால் விற்கப்பட்டது. த கார் வாஸ் சோல்டு பை ஹிம், அதுதான் கரெக்ட். த கார் சோல்டு அப்படின்னா காரே, காருக்கு ஏதோ உயிர் இருக்கிற மாதிரியும் அது எதையோ விற்கிற மாதிரியும் அர்த்தம். த கார் சோல்டு அப்படின்னா தட் இஸ் ராங். காருக்கு பதிலாக ஐ இல்லைன்னா ஹீ அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்டு, அவர் விற்றார், நான் விற்றேன் அப்படின்னு அர்த்தம். ஹீ
எக்ஸ்பிளைன்டு, அவர் விளக்கினார், அவர் விளக்கம் கொடுத்தார். ஹீ எக்ஸ்பிளைன்டு, ஹீ இஸ் எக்ஸ்பிளைன்டு பை தி டீச்சர். ஹீ இஸ் எக்ஸ்பிளைன்னா என்னது, அவருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அவருக்கு ஆசிரியரால் விளக்கம் கொடுக்கப்பட்டது. யூ கிவ், நீங்கள் கொடுங்க. யூ கிவ், யூ ஆர் கிவன் எ சான்ஸ். யூ ஆர் கிவன் அப்படின்னா அந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற வார்த்தை பீவப் அது வந்துருச்சு. அப்போ அந்த சென்டென்ஸுடைய மீனிங் மாறிடும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. யூ ஆர் கிவன் எ சான்ஸ். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். எல்லா சென்டென்சஸையும் நல்லா ரீட் பண்ணுங்கள். எந்த சென்டென்ஸ் ராங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் ராங் சென்டென்சஸ். அதில் எல்லாத்துலேயுமே பி வேர்ப் இருக்குது, ஆர் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. அப்போ ஐஎன்ஜி இருக்கணும், இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கணும். வி ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் கரெக்ட். தே ஆர் ரன்னிங், ஐ ஆம் வாட்சிங், அந்த சென்டென்சஸ் கரெக்ட். இந்த டிரான்ஸ்லேஷனை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். இங்கிலீஷ் சென்டென்சஸோட தமிழ் வாக்கியங்களை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். சைல்டு லிஃப்டட், குழந்தை தூக்கியது. சைல்ட் இஸ் லிஃப்டட், குழந்தை தூக்கப்பட்டது. யாரோ ஒருத்தர் குழந்தையை தூக்குறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த பி வேர்ப் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸுடைய மீனிங் எப்படி மாறுது, பி வேர்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ் கிராமரோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.